கொரிய தமிழ் சங்கம் மற்றும் தென்புலத்தார் இணைந்து வழங்கும் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கம். பண்டைய தமிழகம் மற்றும் கொரியா இடையேயான தொடர்புகள் என்ன? ஆய்வுரை நிகழ்த்துகின்றனர் எழுத்து தமிழர் முனைவர் சொல் திருமாவளவன் எம்பி. தமிழர்களின் நாகரிகம் பிற இனங்களின் நாகரிகத்தை விடவும் தொன்மையானது. வணக்கம். முனைவர் தொல் திருமாவளவன், டாக்டர் திருமாவளவன். இவருடைய கல்வி தகுதி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்ஏ கிரிமினாலஜி, சட்டப்படிப்பு, முனைவர் பட்டம் மனோன்மணி சுந்தரம் பல்கலைக்கழகம். இவருடைய சென்ற மாதம் தான் இவருக்கு இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 17. ஸோ இது வந்து அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு சமூக வலைதளத்துல வந்து ரொம்ப ஒரு கொண்டாட்டமான இருந்தது. அது முக்கியமான ஒரு விஷயமா அது கொரியாவிலேயே நான் நிறைய இளைஞர்கள் அது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு என்னை விட கல்வியில் ஒருவன் உயர்ந்திருக்கலாம், என்னை விட பொருளாதாரத்தில் ஒருவன் உயர்ந்திருக்கலாம், என்னை விட அதிகாரத்தில் ஒருவன் உயர்ந்திருக்கலாம், ஆனால் என்னை விட பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இல்லை என்ற புரிதலை தந்தது கல்வி என்று அந்த கல்வியின் முக்கியத்தை சொன்னாரு. இதை வந்து ஷேர் பண்ணது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் இளைஞர்கள் வந்து இந்த பிறந்தநாள் நான் பார்த்தேன். அடுத்தது திரு திருமாவளவன் அவர்கள் 1988 அரசு தடவியல் துறையில் பணியாற்றினார். ஃபார்சனிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரிசர்ச் அசிஸ்டன்ட். கிட்டத்தட்ட இப்ப நம்மளும் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்டா இருந்துதான் அப்ப பிஹெச்டி வந்திருக்கிறோம். திருமா அவர்களும் அசிஸ்டண்டா இருந்தாங்க. அப்புறம் மக்கள் பணிக்காக அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினர், அப்புறம் இருமுறை நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தனர். சுருக்கமா சொல்ல போனா வள்ளுவர்ல ஒரு குரல் இருக்கு, அன்பறிவு ஒரு தலைவன் எப்படி இருக்குன்னா, அன்பறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்கொடையான் கட்ட தெளிவு. ஒரு தலைவன் வந்து ஒரு அன்பா இருக்கணும். பாத்தீங்கன்னா எல்லா தள மக்களும் வந்து இப்ப தற்போது விரும்பும். அப்புறம் அறிவு, இப்ப நானும் நிறைய டைம்ல வேந்திருக்கிறேன். லைலா கல்வியில பார்க்கும்போது நீங்க ஃபேஸ்புக்லயும் பார்க்கலாம். ஒரு 7 மணிக்கு மக்கள் சந்திப்பு இருக்கும், அப்புறம் 8-9 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்துல ஒரு போராட்டம் அங்க கலந்துட்டு இருப்பாரு. அப்புறம் 11 மணிக்கு 12 மணிக்கு பார்த்தோம்னா லயலா கல்லூரியில எத்திராஜ் கல்லூரியில் அங்க இருக்கிற கல்லூரியில வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அப்புறம் 2 மணிக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அது போல தலைவர்கள் பார்த்துட்டு, அப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா கடலூரில் வேற எங்கன்னா ஒரு இடத்துல தொண்டர்களுடைய இல்ல நிகழ்ச்சியில கலந்துட்டு இருப்பாரு. ஸோ அவ்வளோ ஒரு அன்பு கொண்ட இது. அப்புறம் அறிவு பார்க்கும்போது எல்லா துறையிலும் வந்து இன்னைக்கு அரசியல் இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் சார்ந்த ஒரு துறையின் ஒரு தலைப்புன்னு சொல்லும்போது இன்னைக்கு விரல் விட்டு விடு தலைவர்கள் திருமாவளவன் தான் நம்ம வந்து தொடர்பு கொடுக்குறோம். நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் அந்த ஸ்பாட்ல அவாயின்மை கிட்ட அதாவது மிக எளிமை, அதாவது எந்த ஒரு இதுக்கும் வந்து ரொம்ப எளிமையானது, யார் வேணா அணுகலாம். அப்புறம் இறுதியாக எடுத்துக்கொள்கிறேன். அப்புறம் இப்ப தற்போது அவர் வந்து வெளியிட்ட அமைப்பா திரளும் அந்த புக்கு பார்க்கும்போது ஒரு சில வரிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது. அது அரசியல் தலைவருக்கோ இல்ல கட்சிக்கோ எதுல அது பார்க்கும்போது பொதுவான எல்லா மக்களுக்காக தான் இருக்கு. அதாவது பக்குவமா பேசி பண்புகளை வர, அதாவது எனக்கு படிக்கும் போது அன்னைக்கு வந்து என்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு வந்துட்டான் அப்ப பார்க்கும்போது. ஆமா பாருங்க. அடுத்தது யாரையும் பழிக்கும் இழுக்கும் பழக்கம் தவிர்ப்போம், யாரையும் பழிச்சு பேசாத இழிச்சு பேசாத. அடுத்தது முக்கியமான இது, இது நம்ம தற்போது இந்த மாநாட்டுக்கு தேவை. திருமா அவர்களுக்கு ஒரு இது, இது உங்களுடைய சொற்கள், இதை நாங்க கடன் வாங்கியிருக்கிறோம். அணுகுமுக்தி, இந்த அணுகுமுக்தி தான் வந்து இந்த கான்பரன்ஸ் வந்து தான் அணுகுமுக்தி. இந்த உக்தி மூலம், இந்த கான்பரன்ஸ் மூலமா கொரியா தமிழர் உள்ள தொடர்புகள், மொழி ஒற்றுமை, பண்பாடு ஒற்றுமை, கண்ணன் சார் அவர்கள் சொன்னாங்க, விரிசாபால் அவர் சொன்னாங்க, அப்புறம் குண்டாய் சார் அவங்களும் சொன்னாங்க. ஸோ அந்த உக்திகளை வந்து நாங்க கருத்துக்களை சொல்லிட்டோம். உள்ளத்தை வளர்ப்போம் உங்கள் மூலம் நாங்க சொல்லிட்டோம். நீங்க இந்திய அரசும் மத்திய அரசு கிட்ட சொல்லி தமிழை வளர்ப்போம், கொரிய தமிழை வளர்ப்போம். சங்கத்துக்கு தமிழ், கொரிய தமிழ் சங்கத்திற்கு உங்கள் வருவை எங்களுடைய பெருமை. வணக்கம். கொரிய தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்புலத்தார் இணைந்து ஒருங்கிணைக்கும் பண்டைய தமிழகம் மற்றும் கொரியா இடையேயான தொடர்புகள் இணையவழி பன்னாட்டு கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்து அதனை வெற்றிகரமாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற தோழர்கள் முனைவர் ஆரோக்கியராஜ் அவர்களே, முனைவர் ராமசுந்தரம் அவர்களே, முனைவர் கிறிஸ்டி கத்ரீன் அவர்களே, பொறியாளர் சகாய டர்சியூஸ் அவர்களே, முனைவர் மு பத்மநாபன் அவர்களே, பொறியாளர்
டோ ஆனந்த குமார் அவர்களை, முனைவர் சே அரவிந்தராஜ் அவர்களை, பொறியாளர் பிரதீப் குமார் அவர்களை, பொறியாளர் ஆனந்த முத்துசாமி அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை ஆற்றி இந்நிகழ்வுக்கு பெருமை சேர்த்திருக்கிற தமிழ் மற்றும் கொரிய கடல்வழி தொடர்பு குறித்து சிறப்புரை வழங்கி பெருமை சேர்த்திருக்கிற உலகத் தமிழன் திரு ஒரிசா பாலு அவர்களை, தமிழ் மற்றும் கொரிய மொழி தொடர்பு தொடர்பாக ஏராளமான ஆதாரங்களோடு நம்மிடையே அறிவார்ந்த உரை நிகழ்த்தி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பேராசிரியர் முனைவர் நா கண்ணன் அவர்களை, மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் பொன்ராஜ் அவர்களை, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இணைப்பில் இருக்கிற அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்திய தோழர் ஆரோக்கியராஜ் அவர்கள், ஒவ்வொரு நாளும் நான் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் குறித்தும் என்னுடைய பணிச்சுமைகள் குறித்தும் சுருக்கமாக சுட்டிக்காட்டினார். இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சியில் நான் இணைவதற்கு முன்பு வரையில் நான் என்னுடைய சொந்த கிராமத்தில் அங்கனூரில் தங்கியிருக்கும் சூழலில் நூற்றுக்கணக்கான தோழர்கள் இங்கே வந்து குவிந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்களை சந்தித்துக் கொண்டிருந்தேன். நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது என்று தோழர்கள் வந்து என்னிடத்திலே நினைவூட்டினார்கள். அவ்வளவு பேரையும் காத்திருங்கள் என்று கூறிவிட்டு உங்கள் முன்னால் உங்கள் இணைப்பில் நான் இருக்கிறேன். இதற்கிடையிலே இன்னொரு நிகழ்வு, அதுவும் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் கருத்தமர்வு, 5 மணிக்கு நான் அதில் இணைய வேண்டும் என்று அங்கிருந்து அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. 5 மணி ஆகப் போகிறது. ஆகவே இந்த நிகழ்விலே பங்கேற்று உங்களிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நம்முடைய முனைவர் திருமிகு நாராயணன் கண்ணன் அவர்கள் ஆற்றிய உரையில் ஒரு பகுதியை கேட்க நேர்ந்தது. இடையிடையே ஏராளமான தோழர்கள் கடிதங்களில் கையொப்பம் வாங்கி கொண்டிருந்தார்கள், கவனத்தை அவர்கள் பக்கம் ஈர்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் கூட ஓரளவுக்கு அவருடைய கருத்துரையை என்னால் கேட்க முடிந்தது. ஒரிசா பாலு அவர்களின் உரையை கேட்க இயலவில்லை. ஆனால் பின்னர் நீங்கள் எப்படியும் அதை யூடியூப் சேனலில் முழுமையாக பதிவிடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை கேட்பேன் என்றும் உறுதியாக கூறுகிறேன். திரு ஆரோக்கியராஜ் நாராயணன் கண்ணன் அவர்களும் தன்னுடைய உரையின் நிறைவில் குறிப்பிட்டார், தமிழகம் மற்றும் கொரியாவுக்கு இடையே நெடுங்காலமாக இருந்து வரும் உறவை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லுதல், இந்திய அரசின் அதாவது மத்திய அரசின் பார்வைக்கு முறைப்படி தெரிவித்தல், 3, தமிழ் மற்றும் கொரிய மொழிகளுக்கு இடையிலான ஒற்றுமைகளை மேலும் வெளிக்கொணர ஆராய்ச்சி மையம் நிறுவுதல், 4, தமிழகம் மற்றும் கொரிய தொடர்புகளை பறைசாற்றும் வகையில் தமிழ்நாடு மற்றும் தென்கொரியாவில் நினைவு சின்னம் அமைத்தல், 5, தென்கொரியாவில் தமிழ் இருக்கை அமைக்க உதவுதல். இந்த 5 கோரிக்கைகளை நான் ஆற்ற வேண்டிய கடமைகளாக என்னுடைய பொறுப்புகளாக கொரிய தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள் அல்லது பணித்திருக்கிறீர்கள். இந்த கடமைகளை ஆற்றுவது
தமிழன் என்கிற அடிப்படையில் எனக்கான பொறுப்பு என்பதை நான் முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னால் இயன்ற வகையில் இந்த கடமைகளை ஆற்றுவேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். தமிழன் கடல் கடந்து வணிகம் செய்தான், பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்தான், படையெடுப்புகளையும் நடத்தியிருக்கிறான், வெற்றிகளை குவித்திருக்கிறான், சாதனைகள் பல படைத்திருக்கிறான். இவற்றுக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன. தமிழனாய் பிறந்ததில் நமக்கு ஒரு தலை நிமிர்வு உண்டு. இந்த வரலாற்று குறிப்புகள், ஆதாரங்கள் நமக்கு பெருமை சேர்க்கின்றன. பொதுவாக மனிதகுலம் ஓர் இடத்திலேயே தன்னை முடக்கிக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட எல்லை பரப்புக்குள்ளேயே வாழ்ந்துவிட முடியாது. புலம்பெயர்தல் என்பது மனிதகுலத்தின் தவிர்க்க முடியாத ஒரு தேவை. பல்வேறு காரணங்களால், தேவைகளின் அடிப்படையில் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு, ஒரு புலத்திலிருந்து இன்னொரு புலத்திற்கு, ஒரு துருவத்திலிருந்து இன்னொரு துருவத்திற்கு மனிதன் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கிறான். அது படையெடுப்புக்காகவும் இருக்கலாம், வணிகத்திற்காகவும் இருக்கலாம், பிழைப்புக்காகவும் இருக்கலாம், பேரிடர்களில் இருந்து தற்காத்துக் கொள்வதற்காகவும் இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு கொரியாவிலே தமிழர்களுக்கான சுவடுகள் இருக்கின்றன என்று நாம் கண்டறிவதை போல, இந்திய மண்ணில், தமிழ் மண்ணில் பிற நாடுகளை சார்ந்த, பிற மொழிகளை பேசுகிற, பிற கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற மனிதர்களின் சுவடுகளும் உண்டு என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு ஆங்கிலேயன் இந்தியாவுக்கு வந்தால் அவனின் சுவடுகளை அவனால் எளிதாக கண்டறிய முடியும். ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. மொழி கலப்பு, வாழ்வியல் முறை, உணவு முறை எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற போக்கை நாம் பார்க்க முடியும். அதேபோல இஸ்லாமியர்களுக்கான கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்வின் போக்கில் கண்டறிய முடியும், கலந்திருக்கிறது. இஸ்லாம் என்கிற மார்க்கத்தை அல்லது மதத்தை பின்பற்றாத மக்களிடையே கூட இஸ்லாமியர்களுடைய மொழி, உருது சொற்கள் நம்முடைய புழக்கத்தில் ஏராளம் இருக்கின்றன. கிறித்தவர்களின் கலாச்சாரம், அவர்களின் மொழி, அவர்களின் உணவு முறை, உடைமுறை ஆகியவற்றை நம்மிடையே எளிதாக கண்டறிய முடியும். இப்படித்தான் தமிழர்களின் அடையாளங்களை கூட, தமிழ் இனத்தின் பழங்கால சுவடுகளை எல்லாம் உலகத்தின் பல தேசங்களில், நிலப்பரப்புகளில், பல்வேறு மொழிகளை பேசுகிற, பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்களிடையே நம்மால் காண முடியும். ஆகவே இது ஒரு பொதுவான பண்புக்கூறு என்பதையும் நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அல்லது மரபினத்திற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. தோண்டிக் கொண்டே போனால், துருவி துருவி ஆய்ந்து கொண்டே போனால், ஏதேனும் ஒரு அடையாளத்தை எங்கேனும் ஒரு மூலையில் நம்மால் கண்டறிய முடியும். அப்படி என்றால், இன்றைக்கு கொரிய மண்ணிலே நாம் காணுகிற தமிழ் சுவடுகள் முக்கியத்துவம் பெற்றவை இல்லையா என்று கேள்வி எழலாம். முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அங்கே காணப்படுகிற முதுமக்கள் தாழி, அங்கே காணப்படுகிற சுமை தாங்கிகள், அங்கே காணப்படுகிற எழுத்துருகளின் எச்ச சொச்சங்கள், அங்கே கண்டறியப்படுகிற
மொழிகளின் உச்சரிப்புகள் நமக்கும் அவர்களுக்குமான தொடர்புகளை உறுதிப்படுத்துகின்றன. ஒன்று, தமிழர்களாய் வாழ்ந்தவர்கள் காலப்போக்கில் படையெடுப்புகளால், இயற்கை பேரிடர்களால், கலாச்சார கலப்பால் அவர்கள் முற்றிலும் வேறு அடையாளங்களை பெற்று ஒரு புதிய பரிணாமத்தை அல்லது பரிமாணத்தை பெற்றிருக்கலாம். அல்லது நம்முடைய ஆட்சியாளர்கள் மன்னர்கள் படையெடுப்பு செய்து அதை தம்முடைய ஆட்சியின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். பெரும்பாலும் ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்தின் அடையாளங்கள் எஞ்சி இருக்கின்றன, இன்னும் அவை காண கிடைக்கின்றன என்று சொன்னால், அங்கே ஆட்சி நிர்வாகம் மன்னராட்சி காலத்தில் நிலை பெற்று இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு ஆங்கிலேயர்களின் மொழி கலப்பு கலாச்சார கலப்பு நிலை பெற்றிருக்கிறது என்றால், ஆங்கிலேயர்களின் ஆட்சி இங்கே கோலோச்சியது என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். உருது மொழி அல்லது இஸ்லாமியர்களின் கலாச்சாரம் இங்கே இன்னும் காணப்படுகின்றன என்றால், அவர்கள் இங்கே நீண்ட நெடுங்காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் என்பதுதான். அதே போல உலக நாடுகளில் பல்வேறு எல்லை பரப்புகளுக்கு இடையில் நம்முடைய அடையாளங்கள் இருக்கின்றன என்றால், நம்முடைய முன்னோர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முன்னோர் அந்த நிலப்பரப்புகளை எல்லாம் தங்களின் ஆட்சி அதிகார எல்லைக்குள்ளே கொண்டு வந்திருக்கலாம். வெறும் வணிக தொடர்பு மட்டுமல்ல, ஆட்சி அதிகார தொடர்பும் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கும். ஆக வணிக தொடர்பு, படையெடுப்புகளின் மூலமான ஆட்சி அதிகார தொடர்பு, இவையன்றி புலம்பெயர்ந்து சென்று அங்கேயே தங்கியிருந்து வாழ்கிற வாழ்வியல் போக்கு, இவையெல்லாம் இந்த எச்எஸ் உச்சங்களை நமக்கான ஆதாரங்களாக விட்டு சென்றிருக்கின்றன என்று நாம் உணர முடியும். ஒன்றே ஒன்றுதான், மனிதன் ஒரு இடத்தில் நிலையாக ஒரு எல்லையை வரையறுத்து கொண்டு வேலி கட்டி அங்கேயே வாழ முடியாது. இது மனிதகுல இயல்பான போக்குகளுக்கு எதிரானது. இந்தியாவின் எல்லை, பாகிஸ்தானின் எல்லை, சீனாவின் எல்லை, அமெரிக்காவின் எல்லை என்று எல்லைகளை வரையறுத்து கொண்டு மிகப்பெரிய நிலப்பரப்பில் மிக குறைவான மக்கள் தொகை கொண்டவர்கள் வாழ்வது, மிக குறைவான எல்லை பரப்பில் நிலப்பரப்பில் மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இனம் வாழ்வது, இவையெல்லாம் செயற்கையாக நம்முடைய மனிதநேயமற்ற போக்குகளால், சகோதரத்துவமற்ற போக்குகளால், நாடு என்கிற கான்செப்ட் அந்த சிந்தனை போக்குகளால் நாமே ஏற்படுத்திக் கொள்கிற நெருக்கடிகள். யோசித்து பாருங்கள், அமெரிக்கா என்கிற அந்த தேசம் எவ்வளவு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு தேசம், அங்கே உள்ள மக்கள் தொகை எவ்வளவு, இந்தியா என்பது எவ்வளவு நிலப்பரப்பு, இங்குள்ள மக்கள் தொகை எவ்வளவு, சீனா என்கிற தேசத்தின் எல்லை பரப்பு எவ்வளவு, அங்குள்ள மக்கள் தொகை எவ்வளவு. பூமி என்பது மனிதகுலத்துக்கும் பிற உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு வாழ்வாதாரம். இந்த பூமிக்குள் ஒவ்வொருவரும் தங்களுக்கான எல்லைகளை வரையறுத்து கொண்டு, வேலிகளை அமைத்துக் கொண்டு, தடுப்பு சுவர்களை போட்டுக்கொண்டு, தனித்துவம் என்கிற பெயரால் சில பாரம்பரிய அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டு, முட்டி மோதி நம்மை நாமே பகைத்துக் கொண்டு, அழித்துக் கொண்டு, சிதைந்து கொண்டிருக்கிறோம். சற்று நாம் இதை இன்னொரு கோணத்தில் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் பிறக்கிறவர்கள் எல்லாம் எந்த தேசத்தில் போய் வாழ முடியும்? சீனாவில் இருக்கிறவர்கள் எப்படி தங்கள் எல்லையை தாண்டி போய் வாழ முடியும்? நாளுக்கு நாள் இந்த எல்லை தொடர்பான பகைமை ஆட்சி அதிகாரத்தின் துணை கொண்டு கூர்தீட்டப்படுகிறது, வளர்த்தெடுக்கப்படுகிறது. ஆதிகாலத்தில் மன்னர்கள் இருந்தார்கள், ஆட்சி அதிகாரம்
அதிகாரம் இருந்தது, தேசங்கள் இருந்தன என்றாலும் கூட பறந்து புலம்பெயர்ந்து வாழ முடியும், எல்லோரோடும் கலந்து ஒருங்கிணைந்து வாழ முடியும், மொழிக்கலப்பு உண்டு, இனக்கலப்பு உண்டு, கலாச்சார கலப்பு உண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாவற்றிலும் ஒரு தூய்மைவாதம் பேசுகிறோம். மொழிக்கலப்பு கூடாது, இனக்கலப்பு கூடாது, சாதிக்கலப்பு கூடாது, சாதிக்கலப்பு நிகழ்ந்தால் ஆணவ கொலைகள், ஆனர் கில்லிங்ஸ். தனித்துவம் என்பது வேறு, தூய்மைவாதம் என்பது வேறு. இந்த தூய்மைவாதம் தான் தீட்டு என்ற இன்னொரு சிந்தனை போக்கையும் வளர்த்தெடுக்கிறது, நியாயப்படுத்துகிறது. ஆண்களுக்கு தீட்டு இல்லை, பெண்களுக்கு தீட்டு உண்டு. ஆண்களிலேயே உழைக்கிறவர்களுக்கு தீட்டு உண்டு. இப்படி தீட்டு என்கிற இந்த கருத்தியலும் கூட இப்படிப்பட்ட போக்குகளிலிருந்து, சிந்தனை போக்குகளிலிருந்துதான், தூய்மைவாத சிந்தனை போக்குகளிலிருந்துதான் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன, பரிணாமம் அடைந்திருக்கின்றன. ஆகவே நம்முடைய பாரம்பரியங்களை தேடுவதிலே நமக்கு ஆர்வம் இருக்கட்டும், நம்முடைய அடையாளங்களை தேடுவதில் நமக்கு முனைப்பு முயற்சிகள் தேவை. அவற்றையெல்லாம் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கு பகிர்ந்து கொள்வதும் அதிலிருந்து புத்துணர்வு பெறுவதும் நமக்கு தேவை. ஆனால் இந்த எல்லைகளை கடந்து மனிதநேயம் தழைக்க வேண்டும். தமிழன் என்கிற உணர்வு இருக்கலாம், ஆனால் அது பிற மொழி பேசக்கூடிய தேசிய இனங்களுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லது இந்தியன் என்கிற உணர்வு இருக்கலாம், ஆனால் அந்த இந்தியன் என்கிற உணர்வு பிற தேசத்திற்கு எதிரான வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சிந்தனை போக்காக மாறிவிடக் கூடாது. இதில் மிக நுட்பமான கருத்து அடங்கி இருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இது ஏற்புடையதாக தோன்றாது, ஆனால் நம்முடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதே யாருக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த பாரம்பரியத்தின் மூலம் நமக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் கூட மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பாரம்பரியத்தை பாதுகாக்கிறோம், அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்கிறோம் என்கிற பெயரால் பிற இனத்துக்கு எதிரான, பிற மொழிக்கு எதிரான, பிற மதத்துக்கு எதிரான, பிற தேசத்திற்கு எதிரான பகைமை உணர்ச்சிகளை வளர்ப்பதுதான் மனிதருக்கு தெரிந்த ஒரே உத்தியாக இருக்கிறது. எனக்கு ஆதரவு தேவை, எனக்கு மக்கள் செல்வாக்கு தேவை, அந்த மக்கள் செல்வாக்கை தேடுவதற்கு எனக்கு சாதி ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துவது, அதனால் ஏற்படுகிற பக்க விளைவு எனக்கு கவலை இல்லை. எனக்கு மக்கள் செல்வாக்கு தேவை, அதற்கு மதம் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுகிறது, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு மக்கள் செல்வாக்கு தேவைப்படுகிறது, அதற்கு இந்த தேச பற்று என்கிற துருப்பு சீட்டு எனக்கு தேவைப்படுகிறது. இதனால் பிற நாடுகளுக்கு இடையிலான பகைமையை வளர்ப்பதில், வெறுப்பை வளர்ப்பதில் ஏற்படுகிற பாதிப்புகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த போக்குதான் இன்றைக்கு மனித குலத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆபத்தான போக்காக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை பேரிடர் வருகிற போதெல்லாம் இந்த வரம்புகளை அது தகர்க்கிறது. மனிதன் போடுகிற எந்த வரம்பும், எந்த எல்லை கோடும் இயற்கையின் முன்னால் நிற்காது. காற்றுக்கு எல்லை கோடு இல்லை, கடல் அலைக்கு எல்லை கோடு இல்லை, தீ பரவினால் அதற்கு எல்லை கோடு கிடையாது, புயல் அடித்தால் அதற்கு எல்லை கோடு கிடையாது, கொரோனா பரவினால் அதற்கு எல்லை கோடு கிடையாது. கொரோனா இன்றைக்கு எந்த தேசிய எல்லைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது, எந்த இன வரம்புக்குள்ளே முடங்கி கிடக்கிறது, எந்த மத கோட்டுக்கு இடையிலே மட்டும் அது துருங்கி கிடக்கிறது. ஆகவே இயற்கை என்பது இந்த எல்லைகளுக்கு எதிரானது, வரம்புகளுக்கு எதிரானது. மனிதன் இயற்கையில் தோன்றினான், அதனால்தான் ஒருவன் இறந்தால் இயற்கை எய்தினான் என்று சொன்னான். இயற்கையாய் இருந்து அதில் உற்பத்தியானவன் மறுபடியும் இயற்கை ஆகிவிட்டான் என்று பொருள். இயற்கையை எய்தினார் அல்லது காலமானார், அவன்
இறந்த காலமாகிவிட்டான். காலம் என்பது இயற்கைதான், பஞ்சபூதங்களும் இயற்கைதான். பஞ்சபூதத்தை தாண்டி காலம் என்பது ஆறாவது பூதம் என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம். டைம், அது ஒரு எலிமெண்ட், சிக்ஸ்த் எலிமெண்ட் இந்த யூனிவர்ஸ். எனவே நம்முடைய வரலாற்று பாரம்பரியங்கள் நமக்கு தலைநிமிர்வை தருகின்றன. நம்முடைய முன்னோர் அறிவுத்திறம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர் ஆளுமை திறம் உள்ளவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர் படைத்திறம் உள்ளவர்களாக கோலோச்சி இருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர் இலக்கிய வளம், இலக்கண வளம் கொண்ட அதீதமான அறிவாற்றல் மிக்கவர்களாக, அறிவுத்திறம் கொண்டவர்களாக விளங்கியிருக்கிறார். மனித வாழ்க்கையில் இது எப்போதும் ஒரு சுழற்சி. ஒன்றுமே தெரியாதவன் இன்றைக்கு அறிவாளி ஆகிவிட்டான் என்கிற நிலையிலே மனித குலம் இல்லை. மனித குலம் அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுபடி அதிலே அது வீழ்ச்சியடைந்து மீண்டும் புத்துயிர் பெற்று அறிவு சார்ந்த உச்சத்தை தொட்டு மறுபடியும் அது வீழ்ச்சியடைந்து நல்ல பரிணாமம் அடைந்து இப்படித்தான் மனித குலம் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு வருகிறது. இதோ இந்த காலத்தில் பிறந்தவர்கள் தான் புத்திசாலிகள். இந்த காலத்தில் தான் மனித குலம் விழிப்படைந்திருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எனவே கடந்த காலங்களில் பழமைவாதம் பேசப்படுகிற காலங்களில் மனிதர்கள் அறிவுத்திறம் பெற்றவர்கள் இல்லை என்பதை போன்ற ஒரு பார்வை, ஒரு தோற்றம் நம்மிடையே மேலோங்கி இருப்பதால் தான் கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை பார்க்கிற போதெல்லாம் வியப்புக்கு மேலிடுகிறோம். அது நம்முடைய மதிப்பீட்டில் உள்ள குறைபாடு. அப்பா பழமைவாதி, அவருக்கு ஞானம் இருக்காது. நான் பல்கலைக்கழகம் சென்றவன், எனவே அவரை விட நான் ஞானம் உள்ளவன் என்பதை போன்ற ஒரு தோற்றம். ஆனால் அது உண்மை இல்லை. அப்பாவுக்கு அப்பா, தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, கொல்லு தாத்தா, இவர்கள் எல்லாம் விவரம் இல்லாதவர்கள். அந்த காலத்தில் பல்கலைக்கழகங்கள் இல்லை என்று நாம் கருதுகிறோம். இது தவறு. இன்றைக்கு நாம் தொட்டிருக்கிற அறிவின் உச்சத்தை விட பன்மடங்கு உச்சத்தை பல நூறு தலைமுறைகளுக்கு முன்னால், பல ஆயிரம் தலைமுறைகளுக்கு முன்னால் மனித குலம் கண்டு அறிவின் உச்சத்தை தொட்டு மனித குலம் ஒரு வீழ்ச்சியை அடைந்து ஒன்றிலிருந்து நூறு, மறுபடியும் ஒன்று என்று தொடங்குவதைப் போல, சுழியிலிருந்து ஆயிரம், மறுபடியும் சுழியம் என்பதைப் போல மனித குல வளர்ச்சியில் வீழ்ச்சியும் எழுச்சியும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதிலே புதிய புதிய மாற்றங்களை நாம் கண்டிருக்கலாம். அப்படித்தான் தமிழன் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் நாகர்கள் என்கிற பெயரில் பரவி கிடந்தான், இந்திய தேசம் முழுவதும் தமிழன் தான் வாழ்ந்தான் என்றெல்லாம் சில ஆய்வுகள் கூறுகின்றன. இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான மொழிகள் தமிழிலிருந்து தான் தோன்றின. தமிழோடு பிற மொழிகள் கலந்துதான் இன்றைக்கு இந்தியாவில் பேசப்படும் பல நூறு மொழிகள் உற்பத்தியாகியிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் உலகில் பல மொழிகள், இன்றைக்கு கொரிய மொழியிலே கூட தமிழ் சமூகத்தின் அல்லது தமிழ் மொழியின் பண்பு கூறுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது என்றால், தமிழன் இன்றைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளேயே முடங்கி கிடந்தவன் அல்ல. பரந்துபட்ட இந்த பூ உலகின் எல்லா பரப்புகளிலும் இவன் பயணித்திருக்கிறான், அல்லது அங்கேயே பரவி வாழ்ந்திருக்கிறான். காலப்போக்கில் இவன் அடையாளத்தை இவன் இழந்து தமிழன்தான் மலையாளியானான், தமிழன்தான் கன்னடன் ஆனான், தமிழன்தான் தெலுங்கன் ஆனான், தமிழன்தான் மராத்தி ஆனான், தமிழன்தான் குஜராத்தி ஆனான் என்கிற அடிப்படையில் தான் மொழியும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து இன்னொரு அடையாளத்தை ஏற்றிருக்கிறது. மனிதனும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து இன்னொரு அடையாளத்தை ஏற்றிருக்கிறான். கொரியனும் ஒரு காலத்தில் தமிழனாக இருந்திருக்கலாம். கொரியனாக மாறி இருக்கலாம். இதுதான் மனித குல வரலாற்றில் பரிணாம அறிவியல், எவல்யூஷனரி சயின்ஸ். தோழர்களே, நீங்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கும் கொரிய சமூகத்திற்கும் ஏற்பட்டிருக்கிற இடைவெளியை இட்டு நிரப்புவதற்கான ஒரு அரிய முயற்சியில் இந்த பண்பாட்டு கூறுகளோடு தொடர்பு படுத்தி, பாரம்பரிய கூறுகளோடு தொடர்பு படுத்தி
இணைப்பதற்கு முயற்சிக்க முன்வந்திருக்கிறீர்கள். அதில் என்னுடைய பங்களிப்பு என்னவோ அதை கட்டாயம் உங்களோடு இணைந்து நான் செய்வேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தது மனிதநேயம்தான். உலகின் அரை சிறந்த கொள்கை ஜனநாயகம்தான். 21ஆம் நூற்றாண்டில் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மகத்தானது எது என்று கேட்டால் நான் சொல்லுவேன், ஜனநாயகம் என்கிற அரசியல் கோட்பாடுதான். அவன் சக்கரத்தை கண்டுபிடித்தான், நெருப்பை கண்டுபிடித்தான், புவியிற்கு விசையை கண்டுபிடித்தான். இப்படி எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உண்டு. பரிணாம கோட்பாட்டை கண்டுபிடித்தான் என்றெல்லாம் நாம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை, நவீன தொழில்நுட்பங்களை, ஏவுகணை போன்ற புதிய கண்டுபிடிப்புகளை, அணுகுண்டு தயாரித்தல் என்கிற கண்டுபிடிப்புகளை எல்லாம் விட மனிதன் செய்த சாதனைகள், மனிதகுலம் கண்டறிந்திருக்கிற கோட்பாட்டு கண்டுபிடிப்புகளும் அளப்பரியது, போற்றுதலுக்குரியது, அறிவின் உச்சத்தில் நின்று ஒளிர்வது மிளிர்வது ஜனநாயகம் என்கிற கோட்பாடுதான். ஜனநாயகம்தான் இன்றைக்கு இந்த பொது உரையாடல்களுக்கு இடம் கொடுக்கிறது. ஜனநாயகம்தான் சுதந்திரம் தேவை என்பதை உணர்த்துகிறது. ஜனநாயகம்தான் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஜனநாயகம்தான் சமத்துவத்தை நமக்கு குணப்படுத்துகிறது. எனவே மனிதகுலம் அடைய வேண்டிய இலக்கு ஒன்று உண்டு என்றால் அது சமத்துவம். எதன் வழியே என்றால் ஜனநாயகத்தின் வழி. எனவே தமிழனுக்கு நண்பன் தமிழன்தான் என்று இல்லை, தமிழர்களாய் இருக்கிற நமக்கு நண்பர்கள் ஜனநாயக சக்திகள் தான், டெமோக்ராட்டிக் போர்சஸ். அவன் இனத்தால், மொழியால், நாட்டால் என்ன அடையாளத்தை கொண்டிருந்தாலும் அவன் ஒரு டெமோக்ராட்டிக் என்றால், ஜனநாயக சக்தி என்றால் அவன்தான் நமக்கானவன், நண்பன். அவன்தான் நாம் சொல்லுகிற தமிழன், அவன்தான் நாம் விரும்புகிற மனிதன். இந்த பார்வை நமக்கு வேண்டும் என்பதை சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து அழைப்பு வந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுடைய இந்த அரிய முயற்சியை, அளப்பரிய முயற்சியை நெஞ்சார பாராட்டி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு நான் களத்தில் நிற்பேன் என்பதை கூறி நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.